கால்பந்து ஆடியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. முடித்த முதல் இருளா சமுதாயத்தினை சேர்ந்தவர். தமிழக அரசின் பழங்குடியின மக்களில் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய செய்வதற்காகவும், அதாவது நில உடைமைதாரர்களிடமிருந்து பழங்குடியினர்களுக்கு சொந்தமான நிலம் அவர்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்பது தனது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு பல்வேறு கிளர்ச்சிகளையும் எழுச்சிமிக்க போராட்டங்களையும் நடத்திய பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் 15 அன்றை பழங்குடியினர் பெருமை தின கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என்று ஒன்றிய அரசு சென்ற ஆண்டு அறிவித்தது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சென்னை தவிர மற்ற 4 இடங்களில் இந்த நிகழ்ச்சி நவம்பர் 15 அன்னைக்கு நடத்தப்பட்டது. அதாவது சேலம், நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி இந்த 4 மாவட்டங்களில் நவம்பர் 15 அன்னைக்கு இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இதை வந்து நம்ம இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நம்ம நடத்த வேண்டும். அதனால் சென்னையில் வந்து பெருந்திரளான மக்கள், பழங்குடியின மக்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதை பழங்குடியினர்களை பற்றி வெளியுலக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 320 உண்டு உறவு பள்ளிகள், அதுபோக 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறவு பள்ளிகள் நடத்திட்டுருக்கோம். இந்த பிள்ளைகளுக்கு நாம் ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசு மூலமாகவும் தமிழக அரசு சார்பிலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது சொன்ன மாதிரி நம்மளுடைய பழங்குடியின மக்கள் கல்வி அறிவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உயர்கல்வி பெறுவதிலையும் இல்லை ஹையர் செகண்டரி போகிறதுலேயும் கூட நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையில் சிறப்பு கவனம் செலுத்திக்கிட்டே வர்றாரு. பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த பழங்குடியின மக்களை நம்ம முன்னேற்றம் அடைய செய்யணும், அதற்காக என்னென்ன திட்டங்கள் அரசு மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி ஆய்வுக் கூட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து சென்ற வருஷத்தை விடவே வந்து 4000 மாணவ மாணவிகள் பழங்குடியினர் நலத்துறையில் இயக்கப்படுகிற பள்ளிகளில் அதிகமாக சேர்ந்திருக்காங்க. அதே போல் ஹாஸ்டல்ஸில் வந்து விடுதிகளில் தங்கி குடிக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்ற ஆண்டை விட இந்த தடவை வந்து ஒரு 200 மாணவ மாணவிகள் அதிகமாக சேர்ந்திருக்காங்க. கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வுக் கூடங்கள், காம்பவுண்ட் வாலு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான வசதிகள் இது எல்லாமே செய்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட வந்து 31 கோடி நம்ம நிதி ஒதுக்கியிருக்கோம் இந்த ஆண்டுக்கு. இது கல்விக்கு நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், தங்குறவங்களுக்கு சாப்பாடு, யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கல்வியில் மேம்பாடு அடைய செய்கிறது. ரெண்டாவது பொருளாதார ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று சுய வேலைவாய்ப்பு திட்டம், அது இல்லைன்னா ட்ரைனிங் கொடுத்து சுய தொழில் தொடங்குறதுக்கு நம்ம மானியத்துடன் கூடிய கடன் உதவி கொடுக்குறோம். அது வந்து நம்ம தாட்கோ எம்டி வந்து விரிவாகவே சொல்லியிருக்கார். அதுபோக சுய உதவி குழுக்கள் மூலமாக இருந்தால், தனிநபர் கடனாக இருந்தாலும் சரி, இந்த குழுவாக வாங்க கடன் குழு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து மானியம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பொருளாதார மேம்பாட்டு திட்டத்துக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சமாக இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது முதலமைச்சர் 1 லட்சம் சேர்த்து 3 லட்சமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட பெற்றோரோட ஆண்டு வருமான வரம்பு வந்து 3 லட்சமாக இருந்தது வந்து இப்போ 8 லட்சமாக நம்ம உயர்த்தி கொடுத்துருக்குறோம் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம். இதன் மூலமாக இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பியிருப்போம். அதே போல் பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருந்தது ஸ்காலர்ஷிப்பை வந்து உயர்த்தி நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் 1 லட்சமாக அதை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நம்ம பள்ளி படிப்பும் நம்ம வந்து எல்லாமே கொடுத்தாலும் அடுத்து மேல் கொண்டு அவங்க கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே ஆராய்ச்சி படிப்பு படிக்க வேண்டிய சூழ்நிலையும்
இவங்களுக்கு அதிக பேர் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த திட்டங்களை வந்து நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணால இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இல்லை ஒரு 1200 பேருக்கு நம்ம பிஹெச்டிக்கு ஏற்கனவே ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் 1600 ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இந்த வருஷம் வச்சு அதற்கான முயற்சிகளை செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்கும். ஸோ அதே போல் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அவங்க வாழ்கிற பகுதியில் நம்ம அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் சாலை வசதி, குடிநீர் வசதி, அதே மாதிரி சூரிய மின்விளக்கு வசதி, சிறு பாலங்கள் கட்டுறது, இதுக்காகவே கிட்டத்தட்ட 123 கோடி பழங்குடியினர் நலத்துக்கு மட்டும் இந்த அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக நிதி ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டிருக்குது. அதே போல் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 443 இருளர் குடும்பங்களுக்கு வீடு கட்டி தரதுக்காக ஆணை பிறப்பிக்கப்பட்டு அநேகமாக வந்து ஜனவரி மாதத்தில் அந்த வேலை முடிவடைய தருவாயில் இருக்குது. ஸோ அந்த மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடுகளை வழங்கப்படும். இது வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்ற நிதியாண்டில் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த நிதியாண்டில் வந்து சொன்னது என்னென்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர் அது வந்து ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்காங்க நமக்கு தோடா கோட்டா குறும்பா பணியர் காட்டுநாயக்கன் இந்த மாதிரி இந்த 6 கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து 1000 வீடுகள் கட்டித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆணையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 1034 வீடுகள் கட்டப்போகிறோம். இதை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரித்து கட்டப்போகிறோம். அதே போல் இதை வந்து ஏற்கனவே வந்து இந்த திட்டத்துக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதை 3 லட்சத்தில் ஒரு வீடு கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக 4 லட்சத்துக்கு மேலே நம்ம நிதி ஒதுக்கி இந்த வீடுகள் அதாவது நம்ம கட்டி கொடுக்குற வீடு வந்து அவங்களுக்கு முழுசாக பயன்படக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறதுக்காக இதை எல்லாமே மாற்றி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் வர உரிமை சட்டம் 2006 படி இவங்களுக்கு தனிநபர் உரிமையும் இல்லை சமுதாய உரிமை இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 9881 நபர்களுக்கு தனிநபர் உரிமையும் 479 நபர்களுக்கு சமுதாய உரிமைகளும் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஏசிய சொன்ன மாதிரி பழங்குடியினர் மக்கள் தான் வந்து வனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை பண்ணிக்கிட்டுருக்காங்க. இப்போ இயற்கை அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதோ அதே அளவுக்கு நாமும் அவங்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம முன்னேற்றம் அடை செய்ய வேண்டும். இன்னொரு ப்ராப்ளம் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது ஒரு ப்ராப்ளம் நம்ம நிறையவே பார்த்துட்ருக்கோம். இப்போது தொடர்ந்து நம்ம ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட மெய்த்தன்மை சரிபார்க்கறதுக்கு 14 மாநிலவியல் வல்லுநர்களை நம்ம இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நிலுவையில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம். இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு இதன் மூலமாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஏற்கனவே வேலைக்கு போனவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு நம்ம துறை மூலமாக வெரிஃபை பண்ணி கொடுக்காதனால நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பண பலன்கள் அதாவது ரிட்டையர்ட் ஆனால் கூட கிடைக்கல இல்லை இதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாலும் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து இந்த ஜெனுவினஸை நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக இப்போது நம்ம புதுசாக அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் போட்டு பீரியடிக்கலாக வந்து அதை செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய மக்கள் எங்களோ எனக்கு நம்ம மக்கள் அவ்வளோதான் பழங்குடியின மக்கள் யாராக இருந்தாலும் சரி அதுவும் 36 கம்யூனிட்டி இருந்தாலும் மொத்தம் பழங்குடியின மக்கள் தான் இவங்களுக்கு தான் செய்கிறோம் அவங்களுக்கு தான் செய்கிறோன்னு இல்லாமல் எல்லா வகையான மக்களுக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.